நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட் 4th T20 மேட்ச்க்கான Dream11 ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த ஆப் கிரிக் டுவல் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட எவ்வளோ வின்னிங் பேலன்ஸ் இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு விட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க்கும் ரெஃபரல் கோடும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கேம்ஸ் இருக்குது, நியூ கிரெடிட், கிரிக் டுவல் கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு. கிரிக் டுவல் கிளாசிக்கில் எப்படி டீம் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்லாட்லேயுமே ஒவ்வொரு பிளேயர்ஸ் வந்துருப்பாங்க. இதில் ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் வந்து ஒரு பிளேயரை மட்டும்தான் அவங்களால் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் இருந்து பெஸ்ட்டான ஒரு பிளேயரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு ஸ்லாட்லேயுமே இருந்து ஒரு பிளேயர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ நான் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டன் அப்படின்னு கொடுத்துட்டேன். என்னுடைய டீம் வந்து ரெடி ஆயிரும். இதற்கப்புறம் வந்து நான் கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். நியூ கிரெடிட்ஸை பொறுத்த வரைக்கும் 6-6 பெஸ்ட்டான பிளேயர்ஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். இப்போ கேப்டனாக வந்து நம்ம ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணிக்கணும். வைஸ் கேப்டனாக வந்து ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்லாட்டில் வந்து அடுத்து ஒரு 4 பிளேயர்ஸ், பெஸ்ட்டான 4 பிளேயர் செலக்ட் பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டீம் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் உங்கள் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான கேம்ஸ் வந்து இருக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் ரெஃபரல் கோடும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்கலாம். அந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கை ஸ்டேடியம் வெல்லிங்டனில் தான் நடக்க போகுது. பிச்சரி போட போதும் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 160 வரைக்கும் இருக்கும். 160 வரைக்கும் இருந்தாலே அது ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் ட்ராக் தான். இந்தியன் டீமோட ப்ராபிள் பிளேயிங் 11. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மேட்ச், இந்த அடுத்த வரக்கூடிய ரெண்டு மேட்ச்மே ஒரு டெட் ரப்பர் மேட்ச் தான். ஆல்ரெடி சீரீஸ் வந்து இந்தியா வந்து சீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பெஞ்ச் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பெஞ்ச் பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன் கன்ஃபார்மாக அவருக்கு ஒரு பெரிய சான்ஸ் இந்த ரெண்டு கேம்லேயும் இருக்குது அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 80% சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க கொஸ்டின்ஸ் அவரை பற்றியும். அதே மாதிரி ரிஷப் பந்த்துக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். மேபி சஞ்சு சாம்சன் வந்து ஒரு ஃபீல்டராக கூட ஆடலாம். ஏன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து, அதாவது பெஞ்ச் பிளேயர்ஸ்க்கு வந்து சான்சஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து விராட் கோலி லாஸ்ட் மேட்சோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து பெஞ்ச் பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த 5 பிளேயருமே கூட ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கன்ஃபார்மாக. ஸோ ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படிங்கிறது வந்து போன மேட்சை பேஸ் பண்ணி நான் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா யார் யார் எந்தெந்த பொசிஷனெலாம் பெஞ்ச் பிளேயர்ஸ் ஆடப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லைன் அப் வந்து 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுற டீம் அப்டேட் இது எல்லாமே உங்களுக்கு நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருவேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விகே டெக் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் டெலகிராமில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கூட நம்ம சேனல் வந்துடும். ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் ரெண்டு பேரும் தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் துபே இவங்கெல்லாம் வந்து மிடில் ஆர்டரில் ஆடுவாங்க. போன மேட்ச் சிவம் துபே வந்து ஒன் டவுன் பொசிஷனில் அனுப்பியிருந்தாங்க. நிறைய கொஸ்டின்ஸும் வந்தது அந்த பொசிஷனில் ஆட வச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பவும் அதே மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். மணீஷ் பாண்டே கன்ஃபார்மாக இருப்பார். அவர் வந்து அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஏன்னா அவர் பெருசாக இந்த சீரீஸில் வந்து டெஸ்ட் ஆகலை இது வரைக்கும். அவர் ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் ஃபினிஷிங் ரோல் வந்து ஆடுவாங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பும்ரா, ஷமி இவங்களுக்குலாம் ரெஸ்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஜஸ்பீத் பும்ரா, முகமது ஷமி அண்ட் ஷார்துல் தாக்கூர் மூணு பேரும் தான் வந்து ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. யுஸ்வேந்திர செகேல், ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்பின்னர்ஸ் ஆப்ஷனாக இருப்பாங்க. சிவம் துபே வந்து ஒரு 6th போலிங் ஆப்ஷனாக இருப்பார். இது தவிர பெஞ்ச் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், ரிஷப் பந்த், வாஷிங்டன் சுந்தர், நவ்தீப் சைனி, மொத்தம் 5 பிளேயர்ஸ் வந்துருக்காங்க. நியூசிலாந்து டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் கப்தில் அண்ட் காலின் முன்ரோ ரெண்டு பேரும் தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கேன் வில்லியம்சன், கேலண்டி கிராண்டோம் இந்த ரெண்டு மேட்ச்க்கு அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு பதிலாக டாம் ப்ரூஸ் அவர் வந்து ஸ்குவாடில் இருக்கார். ப்ராப்ளி அவர் ஆடின பேட்டிங் பொசிஷன்லேயே இவர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ராஸ் டெய்லர் இவங்க மூணு பேரும் மிடில் ஆர்டர்லையும், டிம் சைஃபர்ட், மிச்சல் சாண்டர். ஸோ இந்தியன் டீம் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நியூசிலாந்து டீமும் மிச்சல் சாண்டர் வந்து 2-1 பொசிஷனில் வந்து ஆட வச்சுருந்தாங்க. பெருசாக அது கை கொடுக்கல ரெண்டு டீமுக்குமே. ஸோ திரும்பவும் வந்து பழைய பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டிம் சவுதி கன்ஃபார்மாக இருப்பார். ஹேமிஸ் பென்னட் ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன், இதோட ஸ்காட் குக்லின், இந்த மூணு பேரும் வந்து இம்பார்ட்டண்டான ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸாக வந்துருப்பாங்க. இஷோதி அண்ட் மிச்சல் சாண்டர் ரெண்டு பேரும்
ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுடைய பெஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து ஆல்ரெடி பிளேயர் டெக்னர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க, அவரை பெரிய அளவில் வந்து அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ திரும்பவும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னா டேர் மிச்சல், ஒரு ஆல்ரவுண்டர், மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் போடுவார், பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவார். ஸோ டேரில் மிச்சல், ஸோ அவரை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் வந்து யாருடைய பொசிஷனில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மேபி வந்து ஒரு பவுலரை வேணால் ட்ராப் பண்ணிட்டு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஸ்காட் குக்லினா கூட ட்ராப் பண்ணிவிட்டு கூட அவரை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரிய அளவில் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வந்து கிடையாது நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஃபான கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா போன மேட்ச் சரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடி இருந்தார், கன்ஃபார்மாக வந்து ஒரு செமையான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். கேஎல் ராகுலும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வர்றார் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே. விராட் கோலி, கேன் வில்லியம்ஸ் எல்லாம் எப்பயுமே இருப்பாங்க சேஃபான ஒரு சாய்ஸாக. இப்போ எப்போயாவது ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆடிடுவாங்க, தொடர்ந்து ஆடக்கூடிய பிளேயர் தான், கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே. கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் காலின் ஒன்றோ, மார்டின் கப்தில், ராஸ் டெய்லர், இந்த மூணு பேரை நான் பிக் பண்ணியிருக்கேன். மூணு பேருமே மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய பிளேயர்ஸு. கிராண்ட் லீக் அப்படிங்கிறது வரும்போது கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுப்போம். ஸோ ஓரளவுக்கு ரிஸ்கியாக இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இது. இது தவிர பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர்லாம் கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. மற்றபடி பெரிய பேட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து எதுவும் இல்லை. சஞ்சு சாம்சன்லாம் ரொம்ப ரிஸ்க் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்னிக்கலாக ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன், நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி வந்து அவருக்கு ஒரு டே ஒரு சான்ஸ், ஒரு ரேர் சான்ஸாக கிடைக்கிது. ஸோ அதை ஒரு பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட அமையலாம். ஸோ ஆடினார், பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து அவரை கூட கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்ச்க்கான ட்ரீம் லெவன் டீம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான டீம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். என்னுடைய முதல் டீமில் பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்து நான் ரோஹித் சர்மா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். போன மேட்சை பேஸ் பண்ணி நான் ரெடி பண்ணதுனால கேப்டனாக ரோஹித் சர்மா ட்ரை பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டனாக கேன் வில்லியம்சன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மார்டின் கப்தில், டாம் ப்ரூஸ், அதுக்கப்புறம் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க எல்லாருமே எடுத்திருக்கேன். டாம் ப்ரூஸ் இதுக்கு எடுத்துருக்கேன்னா கொஞ்சம் கிரெடிட் பாயிண்ட் இருக்குது, ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவார், டீசெண்ட் ஆடுவார், நல்ல பிளேயர் தான். காலண்டி கிராண்டோ அளவுக்கு ஆட முடியாது அப்படின்னா கூட ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். கேஎல் ராகுல் கன்ஃபார்மாக வந்து எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல ஆப்ஷன். கேப்டன் சாய்ஸ் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ரவீந்திர ஜடேஜா கன்ஃபார்மான ஒரு பிக், ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் போன மேட்ச்சில். ஹாமிஸ் பென்னட் ஒரு எக்ஸ்பென்சிவ் பவுலர் தான், பட் சம்டைம்ஸ் வந்து நிறைய சான்சஸ் எடுக்கும்போது விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சமயம் பொறுத்த வரைக்கும் போன மேட்சோட ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்தால் தான் வந்தது. நாலு பாலில் ரெண்டு ரன்னை டிஃபெண்ட் பண்ணி வந்து ஒரு பவுலிங் ஸ்பெல் வந்து பயங்கரமாக போட்டிருந்தார். கன்ஃபார்ம் பிக் அவர்லாம் வந்து பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷார்துல் தாக்கூர், ஹாமிஸ் பன்னட் எப்படியோ இந்த நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் இந்த சைடு ஷார்துல் தாக்கூரும் வீக் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சான்சஸ் எடுக்கிறாங்க. அதனால் விக்கெட்டை ஒரு கிடைக்கிது, மேட்ச்க்கு மேட்ச் அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்துடுறாரு. ஓவராலாக இது வந்து என்னுடைய ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கான டீம். ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த டீமை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது டீம், ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கான டீம் தான். ஒரு சில சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா கேப்டனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், கேஎல் ராகுல கேப்டனை ட்ரை பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டன் கேன் வில்லியம்சன் தான். முன்றோ எடுத்திருக்கேன் மார்டின் கப்தியில் ட்ராப் பண்ணிவிட்டு. அதே மாதிரி இந்த சைடில் ஸ்ரேயஸ் ஐயர் ட்ராப் பண்ணியிருக்கேன், ட்ராப் பண்ணிவிட்டு மிச்சல் சாண்டரை பிக் பண்ணியிருக்கேன். டாம் ப்ரூஸை ட்ராப் பண்ணிவிட்டு சிவம் துபே ட்ராப் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி யுஷ்வேந்திர செகல், ஸோ நிறைய சேஞ்சஸ் இந்த டீமில் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபான டீம் தான். பட் சிவம் துபேக்கெலாம் வந்து பவுலிங் பெருசாக வந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். பட் நாளைக்கு வந்து ஒரு மாதிரியாக பெஞ்ச் பிளேயர்ஸ்லாம் நிறைய ஆண்டாங்க அப்படின்னா சிவம் துபைக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங் ஆடலையும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், மேபி வந்து பவுலிங்கும் ஒரு நாலு ஓவர் வரைக்கும் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நாளைக்கு மேட்ச் கொஞ்சம் ரிஸ்க் தான், எனக்கு கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாக தான் இருக்க போகுது. ரெண்டு டீமுமே நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒயிட் வாஷ் ஆகக்கூடாது அப்படின்னு மேக்ஸிமம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடுவாங்க. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் போன மேட்சோட எண்டிலே சொல்லிட்டார், ஸோ பெஞ்ச் பிளேயர்ஸ்க்கு வந்து நிறைய சான்சஸ் கொடுக்க கிடைக்கும் அடுத்த ரெண்டு மேட்சில் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து நிறைய பெஞ்ச் பிளேயர்ஸ் தான் செக் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆடலாம் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஓவரால் இது வந்து ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்கான டீம், லைட்டாக ரிஸ்கியான டீம், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு டீமில் எது உங்களுக்கு சேஃப்னு தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் கன்ஃபார்மாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் இந்த வீடியோக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய டெலகிராம் சேனல். ஸோ இப்படி உள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து வீக்கே டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ஆப்ஷனில் கூட நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா லிங்க் நான் கொடுத்துருக்கேன், லிங்க்கை மட்டும் கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே, எல்லா மேட்ச்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருவேன். மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.